ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பண்டிகை காலத்துக்கு செய்யக்கூடிய முறுக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கை பண்ணுறதுக்கு வெறும் 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோன்னா அதில் 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதோ இப்போ முறுக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி எல்லா சைட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 கையளவு மாவு எடுத்து சிலிண்டருக்கெல்லாம் உருட்டிக்கோங்க. இதை இப்போ அச்சில் ஆட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் மீடியமாக சூடானா போதும், ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சுட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கு டைரெக்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாகவும் அடுப்பில் பிழியலாம், இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை பால் கவர்லேயோ எண்ணெயை தடவிட்டு முறுக்கை இந்த மாதிரி ரவுண்டாக அதில் பிழிஞ்சிட்டு டைரெக்டாக எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். முறுக்கு நல்லா 2 சைடும் வேகணும், அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா முறுக்கு நல்லா செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் அடங்கின உடனே இப்போ முறுக்கு எடுத்துடலாம். எடுத்து 1 டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீதமுள்ள மாவையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதோ டேஸ்டியான மொறுமொறும் முறுக்கு ரெடி. இப்போ இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுந்து வந்திருக்கு. உள்ளே நல்லா வெந்திருக்கு. இதோ டேஸ்டியான முறுக்கு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.